ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ரெசிபி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன ரெசிபினா பரோட்டா தாங்க. எப்படி நல்லா சாஃப்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பரோட்டா செய்ய தேவையான பொருட்கள்: மைதா 1 கப், சர்க்கரை 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, வெண்ணெய் 1 ஸ்பூன், எண்ணெய் தேவைக்கேற்ப, தண்ணீர் தேவையான அளவு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். 1 கப் மைதா எடுத்துருக்கேன், ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சால்ட் தேவையான அளவு, சுகர் 1 ஸ்பூன். இப்போ இது மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டான அளவுக்கு வரும். நம்ம எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு பிசைறீங்களோ அப்போ தான் அந்தளவுக்கு நல்லா வரும். யார் மேலாம் கோவமாக இருந்தீங்கன்னா நினச்சிக்கிட்டே கூட பிசைஞ்சிடுங்க, இன்னும் சாஃப்டாக வரும் பரோட்டா. நம்ம இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் இன்னும் நல்லாவே பிசையணுங்க, நல்லா பிசையணும். இந்த அளவு பத்தாது, நல்லா இப்படி பண்ணி பண்ணி பிசையணுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். இப்படி இப்படி ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி இது பண்ணணும் நீங்கள். அப்போ தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நீங்கள் ஒரு 10 நிமிஷமாச்சும் நல்லா பிசையினுங்க. இப்போ நல்லா 5 நிமிஷம் பிசைஞ்சாச்சுங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி இன்னும் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கண்டிப்பாக பிசைஞ்சால் தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். செய்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் முன்னாடியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும். இப்போ 3:00 ஆகுது, நான் 6 மணி 7 மணிக்கு செய்கிறதுக்கு இப்போவே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த மாவை இப்படி எடுத்தோம்னா பூ மாதிரி வரணுங்க. சாஃப்டாக வர்றது உங்களுக்கே தெரியும் பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணுங்க. இந்த ரெசிபி வந்து நான் எங்கள் சித்திக்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்கங்க, அதை அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். நான் அவங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அவங்க பேர் வந்து பவானி. இப்போ நம்ம வந்து ஆயில் விட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பொறுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பரோட்டா மாவு பிசைஞ்சு 4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க, நல்லா ஊறிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம இதை பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம திரட்டிக்கலாம், சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி. இப்படி அது ஷேப்பாக தான் வரணும்னு இல்லை, இது மைதாங்கிறதுனால இப்படி தான் போகும். நீங்கள் பொறுமையாக பண்ணிங்க, நடுவில் பிச்சிச்சு இல்லை இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் இது பண்ண வேணாம். நல்லா தேய்ச்சிக்கோங்க, வச்சு உங்களால் எவ்வளோ மெலிசாக பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, நல்லா பண்ணிக்கோங்க. இந்த பக்கமும் நீங்க அதே மாதிரி கூட பண்ணிக்கலாம். பார்க்கும்போதே தெரியுது பாருங்க, இந்த மாதிரி வரலாம். அடுத்து இன்னும் பண்ணிடலாம். நீங்க நல்லா கொஞ்சம் மேலேயே எண்ணெய் தேய்ச்சிட்டு, இந்த கடப்பாக்கல்லே எண்ணெய் தேய்ச்சிட்டு நீங்க பண்ணீங்கன்னா நல்லா ஒட்டாம வரும். இதுக்கு நீங்கள் பூரி கட்டை வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இதிலே கூட நீங்கள் வச்சு பண்ணிக்கலாம், நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வச்சு தேய்ச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் மெலிசாக தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல லேயராக கிடைக்கும். இப்போ மேலே நம்ம ஆயில் தடவிக்கலாம். ஆயில் தடவி வச்சு சாரிலாம் இது பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அந்த மாதிரி பழகா வந்துடும். இப்படி வந்து இது வந்து இப்படி தட்டினீங்கன்னா கொஞ்சம் நீளமா வரும். அப்படிதான் இதை வந்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம். அப்படிதாங்க, இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரோல் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணியாச்சு, கல்லு காய்க்கும். அதுக்குள்ள நீங்க பாருங்க, இந்த மாதிரி நான் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நம்ம சுடும்போது நம்ம பூரி கட்டியை வச்சு தேய்க்கணும் கூட இல்லை, இப்படி சாஃப்டாக பொறுமையாக அப்படி அமைக்கிது. இட்டாலே போதும்,
இந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. இந்த அளவு பண்ணாலே கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா பூரி கட்டை வச்சு தேய்ச்சிங்கன்னா அழுத்தி தேய்ச்சிடுவோம், கையிலயே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த ஷேப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா ரோல் ரோலாக இருக்குது தெரியும் பாருங்க. நான் இப்போ சுட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கல் காஞ்சிருச்சுங்க, நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். நல்லா பொறுமையாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். சுற்றி சிம்லேயே வச்சு நீங்கள் கொஞ்சம் நல்லா வேக வேணும் பொறுமையாக. வெந்துருச்சுங்க, இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு பரோட்டாவை ரெடி பண்ணி போட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெய் கறிக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜுங்க. அப்படியே நம்ம கொஞ்சம் இந்த பக்கமும் நல்லா வேகட்டும், விட்டு எடுத்துடலாம். இப்போ இதுவும் வெந்துருச்சுங்க. பாருங்கள், நல்லா வந்துட்டு இது கலர் வந்து இந்த அளவு கரெக்டாக இருக்குங்க. ஓகே, இதை எடுத்துடலாம். இப்போ வந்து பரோட்டாவை இப்படி நம்ம சுட்டதான் ஒரு ரெண்டு மூணு செஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா லேயர் லேயராக உங்களுக்கு வரும், தெரியுதுங்களா? நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. இப்போ பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. ஆட்டுக்கால் சால்னாவும் ரெடி ஆயிடுச்சு. ரெண்டுமே செம்ம காம்பினேஷனுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூங்க. அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.